என்ன சபதம் போட்டேன்னா, யார் எனக்கு டைரக்ஷன் தெரியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க வாயாலேயே நான் டைரக்டர்னு கூப்பிட்டு வைக்கணும். அதே மாதிரி டைரக்டரான சூப் பிள்ளைங்களை வந்தது பெரிய ஹிட்டான ஒரே நேரத்தில் 4-5 படம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆகிட்டார். பரண்டாவில் நடந்து லிஃப்ட்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கு, டைரக்டர்னு ஒரு குரல் கேட்குது, யாருன்னா அந்த என்னை தூக்கி போட்டாங்களே அந்த கம்பெனியோட முதலாளி என்னது. நான் இப்படிலாம் சுற்றி கித்திலாம் பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, யாரை சொன்னீங்க நீங்கள் டைரக்டர்னு அப்படின்னு, என்ன டைரக்டர் உங்களை தான் சொன்னீங்க, எனக்கு டைரக்ஷன் தெரியாது சார், அதே மனோபால தான் இப்பயும் இருக்கிறேன், எனக்கு இதில் என்ன இப்படிலாம் பேசுனா இப்படி சினிமாவில் ஒன்றுக்கு ஒன்றும் இப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து என் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணணும், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு நாலேஜோ டைரக்ஷன் திறமையோ எனக்கு இல்லை, உங்களுக்கு யார் தேவையோ அவரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நடக்கும், இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு, க்ளோஸ், அவ்வளோதான் அந்த சாப்டர் க்ளோஸ். உங்களை துரத்தம் சார், அதாவது உங்களை நீ வந்து நாளை காலையில் நீ எந்திரிக்கிற போது நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கவுளி கத்தும், நம்மளை ஏதோ சூன்யம் வச்ச மாதிரி தேர்த்தோம், அதுலேருந்து தப்பிச்சு 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 ஓடி வர்றது தான் இந்த திரையுலகம். நான் ஆக்சுவலி அனுப்பி போனேன் முருகன் அப்படி முன்னாடி உட்காந்து தரிசனம் பண்ணி, முருகா நான் சொன்னதை செஞ்சிட்டேன், நீ இப்போ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, எதையோ ஆட்டையை போட்டுறாது அப்படின்னு கேட்டேன். ரொம்ப அதிகம், அதுவும் திருச்சி வெக்காளியம்மன் கோயில்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெக்காளியம்மன் கோயிலில் போய் நான் ஒரு சூளத்தில் ஒரு சொந்த அம்மாவுக்கு எப்படி எழுதுகிறோமோ அந்த மாதிரி எழுதி கட்டிட்டு வந்தேன். வந்து கட்டி வந்த 7 நாளில் நடக்குங்கிறது ஐதீகம். நான் வந்து இந்த ஒரு தற்கொலை முடிவு எடுத்துட்டு கையில் காசு இல்லாத நேரத்தில் இங்கேயும் திருச்சியில் பஸ்ஸு போய் அங்கே கட்டிட்டு இங்கே வந்து இறங்குற போது கையில் 1 ரூபாய் 20 பைசா இருந்தது. அந்த 1 ரூபாய் 20 பைசாவில் 1 ரூபாய்க்கு ஒரு தோசை வாங்கி நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு போது ஒரு கார் வந்து நின்றுச்சு பக்கத்தில், அதுலேருந்து ஒருத்தர் இறங்கினார், இறங்க, டைரக்டரே எப்படி இருக்கீங்க அப்படின்னார். எனக்கு திக்கனாயிடுச்சு, டைரக்டரேன்னு கண்ணெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் தான் கலைமணி அவர். ஓ, என்னுடைய அடுத்த படம் பிள்ளைங்களா, அதை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க ஓகே அப்படின்னு கையில் 50 ரூபா பணம் எடுத்து என் கையில் அட்வான்ஸை கொடுத்தாரு. அந்த 50 ரூபா இன்னி வரைக்கும் சேஞ்ச் பண்ணாமல் வச்சிருக்கேன். இருக்கா சார் அந்த தற்கொலை முடிவு நீங்கள் எதனால் அப்படி ஒரு முடிவுக்கு தள்ளும் உங்களை வந்து, இது வந்து என்ன போன இடம்லாம் பந்து பவுன்ஸ் ஆகி செவத்தில் அடித்த மாதிரி இருக்கும். உங்கள் வாய் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு டைரக்ஷன் பண்ணணும்னு கேட்குறேன். இப்போது நடிக்க வர இந்த பசங்களெல்லாம் கேட்பாங்கல்ல, மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துட்டியா அப்படின்லாம் கேட்பாங்கல்ல, அதை மாதிரி இயக்கம் பண்ண வந்தவங்கள பாரதி ராஜா இருந்தால் மட்டும் நீ புத்திசாலியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவமானப்படுத்துவாங்க. அப்போ கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு என் வாழ்க்கையை நிறுத்திச்சு, காலமகள் கண் தீரப்பாய் சின்னையான்னு ஒரு பாட்டு.